ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நம்ம தொடர்ந்து இந்த தேர்ட் ஐ வீடியோஸை பற்றி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது மூன்றாவது கண் திறக்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அது மூலயமா நிறைய அனுபவங்கள், எப்படி அந்த அனுபவத்தை பெறுறது, அந்த உள்ளுக்குள்ளே அந்த பயணத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் அப்படி ஏதாவது ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போய் தேர்ட் ஐ வீடியோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் கூட. அதாவது விஷன் அப்படின்னு போடுங்க, அப்போ தான் வரும். தேர்ட் ஐ விஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். என்னென்னா, மூன்றாவது கண்ணை திறந்து அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் பல கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, உண்மையாகவே நம்ம பார்க்குறது மூன்றாவது கண்ணா அல்லது வேறு ஏதோவா, இல்லை மூன்றாவது கண் வேறு ஏதாவது இருக்கா, அது என்ன இது என்ன அப்படின்ட்டு பல கேள்விகள் கேட்டாங்க. நானும் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஸோ அந்த குழப்பத்துக்கான, எனக்கே கொஞ்சம் குழப்பம் வந்தது, அந்த குழப்பத்துக்கான ஒரு தெளிவை நான் பெற்றேன். அந்த தெளிவை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் தேடையா, அல்லது நம்ம ஞானக்கண்ணு சொல்கிறோமோ அதுதான் தேடையா, இல்லை சாதாரண இந்த புருவத்துக்கு மத்தியில் ஒன்று இருக்குது அதுதான் இல்லை தேடையா, இல்லை தேடைனா என்ன அப்படின்னு ஒரு பல கேள்விக்கு வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு விஞ்ஞானி ஒருவர் அவர் என்னை கேட்டார் கேள்வி, எனக்கே கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு. அப்போ இதுதான் தேடை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. நம்ம எந்த தேடை, எந்த தரிசனத்தை, எந்த விஷனை எதுக்குள்ளே நம்ம பார்க்குறோம், அப்போ அது என்ன அது அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விகளுக்கான பதில் நான் சொல்கிறத விட நம்முடைய சித்தர்கள் அந்த கேள்விக்கான பதிலை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதோடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு நாம் அதுக்கான கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்ட் ஐ விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே நிறையா 96 தத்துவங்களை நம்ம தொடர்ந்து வாசியுகத்தை பற்றி வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த 96 தத்துவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது. ஸோ இதை பற்றி, இந்த தேடையை பற்றி நம்முடைய காகபுஜண்டர் பெருநூல் காவியம் 1639 பாடலும் 648 பாடலும் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு கேள்வி, எப்படி தேடையினா என்னப்பா என்ன அது, வின் டு டவுட்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அற்புதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே உண்மையாகவே ஒரு தெளிவு பெற்றது இந்த ஒரு, எனக்கு ஒரு ஒரு புரிதல் எனக்கு ஒன்று வந்துச்சு. அதுதான் என்னென்னா, இந்த பாடல் 639 பாடலில், ஓய்ந்து பார் தனித்திருந்து உற்றுப்பாரு, ஊர் சுற்றும் கண்ணோடு மனக்கண் சாறு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தது 648 பாடலில், அதே காகபோஜன்ற பெண்ணோல் காவியம் 1000, நம்ம தேடையினா என்ன, அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறார். என்னென்னா, ஞானக்கண், நெற்றிக்கண், உச்சிக்கண்ணு, நயனக்கண்ணு, மேலே தான் யோகக்கண்ணு, ஊனக்கண்ணு, சதைக்கண்ணு, விழிக்கண்ணு, சொன்னதை கொண்டு விசாரித்தேன் யான், துரியபத ஒளிக்கண்ணாம் ஞானக்கண்ணாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பாடலுடைய தொடர்ச்சி நிறைய விஷயங்களை சொல்ல வருது. கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். நம்முடைய காகபுஜண்டர் பலவிதமான கண்களை பற்றி தெளிவாக சொல்கிறார். எது நம்மக்கிட்ட இருக்கக்கூட ஸ்பிரிச்சுவல் ஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கிறார். ஏன் இது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். நாம் முதல் எந்த கண்ணில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தேடை தேடை தேடைன்னு நினைப்போம். தேடைனா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம்ல. சரி, முதல்ல நம்முடைய காகபுஜண்டர் சொன்ன கண், சதைக்கண், இந்த ஊனக்கண், விழிக்கண்ணை என்னென்னு பார்ப்போம். இது நினைவு நிலையில் இருக்கக்கூடிய நிஜத்தில் நம்முடைய உருவங்கள், மற்ற நிறைய நிகழ்வுகளை நமக்குள்ளே தோன்ற வைக்கக்கூடியது. இது புறக்கண்ணால் அல்லது விழிகளால் நம்ம பார்க்கக்கூடியது. பார்க்கக்கூடிய தன்மை, சூழ்நிலை, தூரத்தை சார்ந்து நிகழ்வதெல்லாம் மூளையில் அப்படியே உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக அப்படி கிட கிடக்கிறது உள்ள பதிவாகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான், இந்த தன்மையை சார்ந்து இருக்கிறது தான் கண், சதைக்கண், ஊனக்கண், விழிக்கண். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, அடுத்தது நயனக்கண் அப்படின்றார். இது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தனித்திருந்து கண்களை மூடி அப்படியே நம்ம உத்து அப்படியே பார்த்தோம்னா பல 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 காட்சிகள்லாம் நமக்கு தோணும். நீங்கள் இப்போ ஒரு நொடி கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் நயனக்கண் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாதாரண வார்த்தையில் சொன்னால் மனக்கண் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ கண்களை மூடி நாம் ஏற்கனவே பார்த்தவற்றை மீண்டும் நினைவுபடுத்தும் போது பார்ப்பது, இதெல்லாம் அதோட அது சேமாக அதில் இருக்கக்கூடிய சார்ந்தது தான். இந்த மனக்கண்ணால் இந்த ஸ்தூல தேகம் வந்து ஜாக்கிரதை அவத்த நிலையில் இருக்கும். அந்த நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு நாம் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய காகபுஜண்டர். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜாக்கிரதை அவத்தனா என்ன அப்படிலாம் யோசிப்பீங்க. என்னுடைய வீடியோஸில் 96 தத்துவம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த அவத்த நிலைகளை குறித்து 96 தத்துவங்கள் இருக்கக்கூடிய கடைசி 96வது தத்துவ முறைகளில் வரக்கூடியதெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு புரியும். அப்போ போய் அங்கே போய் பாருங்கள். சரி, இப்போ வந்து இந்த நிலையில் அந்த ஒரு ஸ்டேட்டில் நம்ம பார்க்குறோம். சரி, இது இப்போ உதாரணம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், திராடகம்னு நிறையா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம், யோகா மார்க்கத்தில் நிறையா ப்ராக்டிஸ். அப்போ பயிற்சி செய்துட்டு கண்களை மூடி பார்க்கும்போது உள்ள ஒரு ஒரு தோன்றக்கூடிய ஒலி, உள்ள உருவம், இதெல்லாம் மனக்கண்ணால் பார்ப்போம். இதெல்லாம் என்னென்னா சூட்சும தேகத்தில் ஜாக்கிரதா அவத்தை நிலையில் மனக்கண்ணில் நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் நயனக்கண் அப்படின்னு சொல்லி காகபூஜன்ற சொல்கிறார். இது ஒரு கண். சரி, ஓகே, அடுத்த கண் என்ன? இங்கே தான் பாயிண்ட். இந்த மூணாவது கண்ணுக்கு பேர் என்னென்னா யோக கண். இந்த வாசி யோகத்தில் கண்களை மூடியபடி நாம் வந்து வாசி யோகம் நிறைய பேர் பழகிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. பழகினீங்கன்னா உண்மையாக பிரத்யாகாரம் தாரணை யார் ஒருவர் பழகுறீங்களோ அங்கே நாம் காணக்கூடிய அற்புத காட்சிகள் சூட்சும தேகத்தில் ஜாக்கிரதை அவத்த நிலையில் யோக கண்ணால் பார்க்க முடியும். இங்கே தான் நம்ம ஒளி வாழையை நாம் தரிசிக்க முடியும். இந்த தேர்டை வீடியோ விஷனில் அனுபவிக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் இந்த யோகக்கண் மூலயமாக சாத்தியப்படுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் யோக மார்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே தான். ஆனால் யாருமே பிரத்யாகாரம் தாரணைலாம் பண்ண மாட்டாங்க. தாரணை செய்வாங்க தவிர அது அவங்களுக்கே தெரியாது தாரணைன்னு, ஆனால் செய்வாங்க அவ்வளோதான். பட் அதில் அனுபவம் வரும். பட் அதுதான் தேர்டை அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், பிரத்யாகாரம் தாரணையெல்லாம் போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், நம்ம என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கணும், எல்லாத்தையும் பற்றி அதை ப்ரொசீஜரோடு கொடுத்துருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது என்னென்னா இப்போ தான் நம்ம வரோம். இதுக்கு பேர் என்னென்னா யோக கண்ணது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஞானக்கண், ஒலிக்கண். இந்த நாலாவதாக இருக்கக்கூடிய ஞானக்கண் அல்லது ஒலிக்கண் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம வாசி யோகத்தில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது துரிய தியான நிலையில் நாம் இருக்கும்போது ஒரு ஒளி நமக்குள்ளே தெரியும். அது பேர் தான் நம்ம சித்தர்கள் வாழை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழை ஒளியை நம்ம பார்க்கும்போது அதை பார்க்குறதே ஞானக்கண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்களை கொண்டு தான் தூரத்தில் இருக்கிறதுல நம்மளால் பார்க்க முடியும். நடந்ததெல்லாம், நடக்க போகுது எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் நாம் சித்தர்களை பார்க்கலாம், சித்தர்களோட பேசலாம். இந்த நிலை தான் ஸோ தேர்ட் ஐ அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு பேசிக் நிலை இந்த இடம் தான். அப்போ ஞானக்கண் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நாம் அந்த நிலையை அனுபவிக்கலாம். ஆனால் இட்ஸ் நாட் அ தேர்ட் ஐ. இப்போ பார்க்க போது தான் தேர்ட் ஐ. இப்போ பார்க்க போகிறது நெற்றிக்கண், மூன்றாம் கண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது கண் நம்முடைய காகபுஜண்டர் இதை சொல்கிறார். பெருநூல் காவியத்தில் 782வது ஒரு பாடலில் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூடாத நெற்றிக்கண் திறந்ததனால் குருமுனியே யாகலையா நராததி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த நராதாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், எல்லாரும் மகான்கள் எல்லாரும் புருவ மத்தியில் மறந்திருக்கக்கூடிய கண் தான் நெற்றிக்கண்ணு சொல்கிறாங்க. அதுதான் மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் இந்த மூன்றாவது கண் திறக்கப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு கேள்வி, மூன்றாவது கண் திறந்தால் இப்படி தெரியும் அப்படி தெரியும் நினைக்கணும். கிடையாது. மூன்றாவது கண் திறந்தால் குருமுனி என்ற நிலை நமக்கு கிடைக்குமா? அந்த குருமுனி ஆனவர் யார்னா அகத்தியர். அகத்தியருக்கு பேரே குருமுனி. தேடை ஓப்பனர் அவர் தான். இந்த மூன்றாம் கண் இந்த சித்த சக்தியை வெளிப்படுத்த பயன்படும் சிவன் வந்து நெற்றிக்கண்ணியை கண்ணை திறந்தால் என்ன நடக்கும்? மன்மதனை எரித்தார், குங்கணர் கொக்கை எரித்தார். இதன் மூலம் என்ன நடக்கும்னா அழிவு. அழிப்பதற்கு தான் அது பயன்படுது. இந்த கண் எங்கே இருக்குது அப்படின்னா சுழுமுனையில் சூட்சம தேகத்தில் துரிய நிலையில் செயல்படும் இந்த கண்.
அப்போ நாம் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இட்ஸ் நாட் அ தேர்ட் ஐ, நெற்றிக்கண், மூன்றாம் கண் கிடையாது, நாம் பயன்படுத்துறது கிடையாது. அதெல்லாம் அகத்தியர், நம்முடைய சிவம், கொங்கணர், மண் பல பேர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் அதை செய்தாங்க. ஆனால் நாம் அது அதிகமாக அந்த மூன்றாவது கண் கிட்டே போகிறதே கிடையாது. சரி, ஃபைனல் அடுத்தது என்னென்னா, நம்முடைய காகபோஜன்ற சொல்கிறார் உச்சிக்கண் அப்படின்றார். உச்சிக்கண்ணா என்னென்னா, ஃபைனலாக தன்னுடைய பாடலில் முடிக்கிறார், உச்சிக்கண்ணை பற்றி முடிக்கிறார். அதாவது உச்சிக்கண், சதைக்கண், விழிக்கண் அப்படின்னு சொல்கிறார். இந்த உச்சிக்கண்ணா என்னென்னா, இது எங்கே இருக்குன்னா, சகஸ்ரார அந்த தலத்தில், அந்த சக்கரத்தில் இயங்குவதான் அந்த இடத்துல. இது வந்து சூட்சம தேகத்தில் துரிய நிலையில் இயங்குமா, இதனால் முப்பாள் என்னும் பாழ் வெளியே தரிசிக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த இடத்துக்கு போனோன்னா, இது இந்த இடத்துடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னென்னா, மௌன யோகம். யாரெல்லாம் மௌன யோகத்தில் இருந்தாங்க? நம்முடைய எல்லா சித்தர்களும் வாழ்ந்தாங்கள், வள்ளலார் இருந்தார், பல பேர் இருந்தாங்க அந்த மௌன யோகத்தில். அதாவது உடலை வந்து அப்படியே அருவமாக மறைச்சிருவாங்க ஒளியில், அந்த மாதிரி ஆட்கள்லாம். ஸோ இவங்களுக்கு என்னென்னா, வெளிப்பாள் பரவெளியில், அதாவது அந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லா பற்றியும் அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காயத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபஞ்ச வாழையை பார்க்கறது அப்படின்றாங்க. அந்த பிரபஞ்சத்தில் இறைவனோடு ஒன்று கலந்த அந்த மௌன யோகத்தில் லயப்பது. எப்படி வந்து வள்ளலார் அப்படியே கதை உள்ளே போனார், மறைஞ்சிட்டார். ஸோ அதுதான் அந்த பரவெளி. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அப்படியே ஒளியாக போயிட்டார். அந்த பரமுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் வாசியோக தியான உயர்நிலைகள் உருவாகும். பட் ஆனால் இந்த நிலையை நம்ம அனுபவிக்கலாம். சரி, கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த தேர்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன தேர்டைன்னு நாம் நினச்சிட்ருக்கோம். நிறைய பேருக்கு ஐ எம் அ தேர்டை ஓப்பனர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சில மெடிடேஷன் சென்டருக்கெலாம் போகும்போது ஐ எம் அ தேர்டை மாஸ்டர் அப்படின்வாங்க, ஐ எம் அ தேர்டை ஓப்பனர் அப்படின்வாங்க. அப்படிங்களா? சரி, ஓகே, நல்லது. என்னை கேட்பாங்க, நீங்கள் தேர்டை ஓப்பனராக இல்லைங்க, எந்த ஓப்பனும் ஆகலைங்க எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்களாம் தேர்டை ஓப்பனர், என்ன மாதிரி தான் நடக்கும் எல்லாம் கேட்பேன், என்னென்னமோ சொல்லுவாங்க, கதை கதையாக சொல்லுவாங்க, சந்தோஷம், நல்லது. ஆனால் நாம் எந்த தேர்டையில் இருக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய ஒரு கணிப்பு, அதிகமாக பயன்படுத்துவது நம்முடைய கண், சதைக்கண், ஊன்கண், விழிக்கண், அதை பயன்படுத்துகிறோம். அடுத்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அப்படி கிட்ட நெருங்கும்போது, அந்த கொஞ்சம் பாசிட்டிவாக அப்படி வரோம்னா, இந்த நயனக்கண்ணை பயன்படுத்துகிறோம், இந்த விஷுவலைஸ்லாம் பண்ணுறோம்ல, அதை பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோகா பாதையில் கொஞ்சம் மெடிடேஷன், அது மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி நம்ம நம்முடைய அகக்கண்ணை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணால், யோகக்கண் என்கிற இந்த நிலையை நாம் அடைய முயற்சி செய்கிறோம். இதுக்கு பேர் என்னென்னா, இந்த யோக கண்ணாடின்னா பிரத்யாகாரம் தாரணம் அவசியம், இல்லைனா வராது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வேறு ஏதாவது செஞ்சிட்ருக்கோன்னா வராது. பிரத்யாகாரம் தாரணம் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வந்து அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும், யோக கண்ணை நம்மளால் உணர முடியும். அடுத்தது அதுக்கப்புறகு ஞானக்கண், ஒளிக்கண், அவ்வளோதான். ஞானக்கண் அதுக்கு எக்ஸாம்பிள், ஒளிக்கண். இந்த யோகக்கண்ணும் ஞானக்கண்ணு தான் இப்போ தேர்டைன்னு நாம் சொல்கிறோம். எல்லாருமே இந்த ரெண்டு இடத்துல தான் தேர்டைன்னு சொல்கிறோம். பட் தேர்டை என்பது வேற. அந்த தேர்டை பல பேர், அந்த தேர்டைக்கு பேர் குருமுனி. அந்த தேர்டை ஓப்பனானா அவனுக்கு பேர் குருமுனின்னு அர்த்தம். இன்றைக்கி எத்தனை குருமுனி இங்கே இருக்கிறாங்க நீங்களா சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷன்ஸ் எல்லாமே எங்கேருந்து பார்க்குறோன்னா, யோகக்கண் வழியாக பார்ப்போம். யோகக்கண் வழியாக தான் அந்த உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படும். அடுத்தது ஞானக்கண்ணில் நம்ம பார்க்கலாம். இதை தான் தேர்டைன்னு சொல்கிறோம். பட் இட்ஸ் நாட் அ தேர்ட் ஐ. அதுக்கு அழகான பேர் இருக்குது, யோகா ஐன்னு இருக்குது, வாய்ஸ் ஐ, இல்லது லைட் ஐ அப்படின்னு இருக்குது. இட்ஸ் நாட் அ தேர்ட் ஐ. ஸோ தேர்ட் ஐ ஓப்பன் ஆனால் அழிவு, அது அழிவுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கண். ஸோ அது சூட்சம் நிலையில் இருக்குது. அதை நான் சொல்லலை, அகத்திய பெருநூல். இதை இப்போ வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, அகத்து காகபூஜன் இந்த பெருநூல் காவியம், அதில் பாடல் 700 கண்டினியூவாக படித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதெல்லாம் என்னென்னா, நம்முடைய சித்தர்கள் அறிந்த ஒரு விஷயம். ஸோ நாம் நிறைய குழப்பத்தில் இருப்போம், எதிரா தேடை, இந்த தேடையை நம்ம பார்க்குறோம், அதை பண்ணுறோம். இப்போ என்னோடய தேடை வீடியோவில் தொடர்ந்து விஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விஷன்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா, யோகக்கண்ணும் ஞானக்கண்ணும் இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் நாம் அந்த விஷயங்கள், அந்த விஷன்ஸ் அப்படின்ற விஷயத்த தரிசிக்கிறோம், உணர்கிறோம் கூட. இந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவத்தில் பல பேர் ஆன்மீக அனுபவத்தில் இருப்பாங்க. அதில் அதிகமாக அனுபவிக்கிறது யோகக்கண்ணும் ஞானக்கண். அப்போ தெளிவாக சொல்லணும், இட்ஸ் யோகா ஐ, யோகா ஐ, ஐ யோகா
அவ்வளோதான், யோகா ஆயுஸ், அவ்வளோதான். இந்த யோகா, இந்த இந்த யோகம் என்கிற இந்த ஆயுஸில் அது வந்து ஓப்பன் அப் ஆகுது. அதுக்கப்புறம் லைட் ஆகி நமக்குள்ளே ஓப்பன் ஆகுது. பட் இப்போ தேர்ட் ஐ ஓப்பன் ஆகலை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் என் நெத்தியை பாருங்கள், எனக்கு வந்து மூன்றாவது கண் திறந்துருக்குது அப்படின்னு கோடு வேற விழுந்திருக்கும் வேற அங்கே பாருங்க எனக்கு காமிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்முடைய அகத்தியர் குருமுனி ஆனவர்கள் அவர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு நொடியில் எரிக்கக்கூடிய அழிவை நிகழ்த்தக்கூடிய தன்மையை பெற்றவங்களுக்கு அந்த நெற்றிக்கண் இருக்கும். மீதி பேருக்கெல்லாம் அது யாருக்கும் இருக்காது. அதனால் நம்ம புராண காலத்தில் நம்ம இதிகாசத்தில் அகத்தியர் போன்றோர்கள் நம்ம விஷயங்களை படித்திருக்கிறோம். அதனால் நெற்றிக்கண் அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தை சொல்லுறோம். ஸோ இதெல்லாம் காக பூஜைன்ற தெளிவாக இப்போ யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தெளிவான விஷயத்தை அவர் வந்து நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதுலேருந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்துருக்கிறேன். பட் நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிற ஐ என்ன அப்படின்னா தெளிவாக சொல்லணும். இட்ஸ் நாட் அ தேர்ட் ஐ, இட்ஸ் அ யோகா ஐ, லைட் ஐ, அல்லது வாய்ஸ் ஐ, விஸ்டம் ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது இன்னொரு அழகான வார்த்தை ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம். அழகான வார்த்தை, அதை தான் நம்ம மேக்ஸிமம் அந்த லெவலில் தான் நம்ம நம்ம வந்து பயணத்தில் இருக்கிறோம். அதை தாண்டி போகணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்முடைய சித்தர்கள் நமக்கு உதவும் பொழுது தேர்ட் ஐ கண்டிப்பாக ஓப்பன் ஆகும், உச்சிக்கண் தெளிவாக நமக்கு ஓப்பன் ஆகும். இது என்னுடைய அனுபவம். ஒரு அறிவு ஜீவியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு கேட்ட அற்புதமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ கொடுத்துருக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னுடைய தேர்ட் ஐ விஷன்ஸ் வீடியோவை வந்து பாருங்கள். அடுத்தடுத்த பகுதியில் தொடர்ந்து அந்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி. இது வந்து என்னுடைய புரிதல், நான் வந்து புரிஞ்சிக்கிட்ட ஒரு புரிதலில் அந்த கேள்விகளுக்கு பதிலை நோக்கி தேடும்போது எனக்கு கிடைக்கப்பட்ட பதில், நான் தெரிஞ்சுக்கிட்ட பதில். நான் நினச்சிட்டு இருந்த தேர்ட் ஐ தேர்ட் ஐ இதுதான், பட்டு அது தேர்ட் ஐ இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உணர்றது எல்லாமே வேறு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தெளிவு தான் எல்லா விஷயம். நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவை நோக்கி பயணமே வாழ்வு. நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தொடர்புடன் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் கமெண்டில் உங்களுடைய கருத்தை தெரிவியுங்கள். நன்றி.